கடையில் யூசேஜில் இருந்து சந்தை அந்த மாதிரி யூசேஜில் இருந்து நம்ம காட்டுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 kg மாடல்ஸு, இது ஃபுல்லாக ஆமாம், இது எல்லாமே இங்கே இருக்கிறது போகிறோம். 20 kg மாடல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ், நார்மல் யூஸ். மிக முக்கியமான கவர்மெண்ட் சீலு, சர்டிஃபிகேட், ஒரிஜினலு எல்லாமே வந்து ஸ்கேலோட நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். வேறு எங்கேயாவது பிராண்டு, வேறு எங்கேயாவது மிஷின்ஸ் வாங்கியிருந்தாலும் இங்கேயே சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். வேறு பிராண்டுக்கும் சர்வீஸ் பண்ணி தருவோம். பேசிக் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஹையரன் மாடல்ஸ் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 6-7 மாடல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 30 kg அதே மாதிரி ஒரு 5-6 மாடல் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும். நம்ம வெளி மாடல்லாம் வாங்கி சேல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்ணுறது. ப்ரெஸ்டீஜும் எங்களோட தான், துலாமும் எங்களோட. 100 kg கெப்பாசிட்டியில் வரும், 60 kg 100 kg கெப்பாசிட்டியில் வரும். இந்த ஆட்டோலையெல்லாம் வச்சு வெஜிடபிள்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா பிஎம்எஸ் டெக்னாலஜி, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம், ஓகேண்ணா. அந்த டெக்னாலஜிலலாம் இப்போ எல்லா மிஷின் வந்துட்டுருக்கு நம்மளோடது. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வேயிங் மிஷினும் இருக்குது, வித் பில்லிங்கும் இதிலே அட்டாச் இருக்குது. பில்லிலே வந்துடும். ஆமாம், எப்படி இங்கே பண்ணுற மாதிரியா? இது வந்து ரொம்ப அட்வான்ஸ். என்ன ரேட்டுங்கிறத அடிச்சிட்டிங்கன்னா, வெயிட்டு வச்சிங்கன்னா அதுவே இங்கே ரேட்டு ஷோ ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து பேசிக் மாடல்னு ஒன்று சொல்கிறோம். இந்த பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேக் நோட்டு, நம்பர் ஆஃப் நோட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங்காக வச்சுருக்கோம். தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். 500 kg. ஆமாம், வாய்ஸ்லேயும் சொல்லிடுறோம். வாய்ஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவி மாடல்ஸ். இது வெளியே பார்க்கும்போது, வெளியே மார்க்கெட்டில் பார்க்கும்போது நம்மகிட்ட இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பயங்கரமாக ஹெவியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வெங்கடாச்சலம் ஸ்கேல்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய ஸ்கேல்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலம் கஸ்டமைஸாக உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ள போய் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு, டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக, எந்த மாதிரி மாடலாம் வச்சிருக்காங்க எல்லாமே கெடுத்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடையோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடில் திரும்பி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய கடை, கீழே கார் பார்க்கிங்கோட. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் பூபதி. ஓகே, கடை எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு? இது வந்து நம்ம கடை நேம் வந்து எம்எஸ் வெங்கடாச்சலம் வேயிங் ஸ்கேல் அண்ட் குமரன் வேயிங் ஸ்கேல், ரெண்டு நேம் இருக்குது. இது ரெண்டுமே நம்மளோட கம்பெனி தான். இது பார்த்தீங்கன்னா 80 வருஷ கம்பெனி. 80 வருஷம்? ஆமாம், 1948 இருக்குது கம்பெனி. இது வந்து 80 வருஷமாக 3 தலைமுறையாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து வேயிங் மிஷின்ஸ், ஓகேண்ணா, எல்லா வேயிங் மிஷின்ஸ் பண்ணுறோம். வே பிரிட்ஜை தவிர மற்ற எல்லா வேயிங் மிஷின், நார்மல் ஒரு கல்லுத்தர, ஆமாம், கல்லு தராசுலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலக்ட்ரானிக் தராசு, ஓகேண்ணா, அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 5-10 கணக்கில் வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கஸ்டமருக்கு வந்து டவுன் ஹால் வர்றதுக்கே வந்து நம்ம கஸ்டமர் யோசிப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு ஏரியா அந்த மாதிரி யோசிப்பாங்க. இது என்னென்னா நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கிங் வசதியே இருக்குது. அதில் வந்து நம்ம 2-வீலர் பார்க்கிங், 4-வீலர் காரு எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரோம் கஸ்டமருக்கு. ஃப்ரீயாக கூலாக நீங்கள் காரை சேஃப்டியாகவோ பைக்கை சேஃப்டியாகவோ பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம கடை டவுன் ஹாலிலிருந்து நியர்பை பேரூர் ரோடு வைஷால் வீதின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வரும். அங்கே B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஷோரூமு அமைஞ்சிருக்கு. சரிங்களா, பார்த்துக்கலாமா? வெயிட் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்க்க போனால் நார்மல் மல்லிகை கடையில் யூசேஜிலேருந்து சந்தை அந்த மாதிரி யூசேஜிலேருந்து நம்ம காட்டுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 kg மாடல்ஸு, இது ஃபுல்லாக. ஆமாம், இது எல்லாமே இங்கே இருக்கிறது போகிறோம். 20 kg மாடல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ், நார்மல் யூசேஜ். எதுக்கு வேணும்? மல்லிகை கடை, சந்தை, அதே மாதிரி ஃபிஷ் ஸ்டாலு, சிக்கன் மட்டன் ஸ்டாலு, பேக்கரி, இதெல்லாம் 20 kg. 20 kg? 20. ஒரு நம்பர் கீழே கொடுக்குறேன் நான். அந்த நம்பருக்கு வந்து நம்ம நீங்கள் கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கூப்பிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால கோயம்புத்தூர் மார்க்கெட்லேயே லோயஸ்ட்டு ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றோம். வாரண்டி 1 இயர் வந்துடும். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான கவர்மெண்ட் சீலு, சர்டிஃபிகேட், ஒரிஜினலு எல்லாமே வந்து ஸ்கேலோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் கையில் இஷ்யூ பண்ணிவிடுவோம். வாங்கிட்டு போய் ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா? ஆ, அதான் வாரண்டி 1 இயர் வந்துடுது. இல்லை உங்களுக்கு 1 இயரில், 1 இயருக்கு மேலே ஏதாவதுன்னா என்ன பொருள் போயிருக்கோ அதுக்கு உண்டான காஸ்ட் ஆகும். மினிமம் சர்வீஸ் சார்ஜ் அதை ஏதாவது பே பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மெயின் வந்து நம்ம ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எங்கள் பிராண்டை தவிர்த்து வேறு எங்கேயாவது பிராண்டு, வேறு எங்கேயாவது மிஷின்ஸ் வாங்கியிருந்தா
இருந்தாலும் இங்கேயே சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். வேற பிராண்டுக்கும் சர்வீஸ் பண்ணி தருவோம். மார்னிங் 10:00 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எந்த டைம் வேணா எனி டைம் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த மாடல் பார்த்தலாம். 20 kgஸ் பாத்துறோம். 30 kg இருக்குங்களா? அத பத்தி சொல்லிருங்க. இப்போ 30 kg மாடல்ஸ்ல இதெல்லாம்மே இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே 30 kg மாடல்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் இப்போ 20 kg மாடல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுலயும் பேசிக் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல்ஸ் வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 6-7 மாடல் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 30 kgல அதே மாதிரி ஒரு 5-6 மாடல் இருக்கு உங்களுக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும் இருக்கும். இதுல வந்து என்ன லோயஸ்ட் பிரைஸ் ஹையஸ்ட் பிரைஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அதாவது உங்களுக்கு குவாலிட்டியில இருந்து உங்களுக்கு ஹையர் அண்ட் குவாலிட்டி வரைக்கும் நம்ம கொடுப்போம். அது ஒவ்வொன்றுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும், குவாலிட்டி மாறும். இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி போட்டிருக்கீங்களா? ஆமாம், இதெல்லாம் அது நான் மெயினாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெங்கடாச்சலம் குமரன் ஸ்கேல் ரெண்டு சொன்னோம் இல்லையா, ரெண்டுமே நம்மளோட கம்பெனி தான். ஓகே. இதில் வந்து நம்ம ரெண்டு பிராண்ட் ரன் பண்ணுறோம். இது வந்து ப்ரஸ்டீஜ்னு ஒரு பிராண்ட் ரன் பண்ணுறோம், துலாம்னு ஒரு பிராண்ட் பண்ணுறோம். ஓகே. ரெண்டு பிராண்டுமே நம்மளோட ஓன் மேக்கு தான், ஓன் மேனுஃபேக்சரிங். நம்ம வெளி மாடல்லாம் வாங்கி சேல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை, எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்ணுறது. ப்ரஸ்டீஜும் எங்களோடதும், துலாமும் எங்களோட. அதுக்கு அடுத்த லெவல் போயாச்சுன்னா அதான் போர்ட்டபிள் டைப்பு, சிக்கன் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, போர்ட்டபிள் மாடல்ஸ். அது பார்த்தீங்கன்னா 100 kg, 300 kg அந்த ரேஞ்சில் வரும். அதெல்லாம் பார்க்கலாம் வரிசையாக. அங்கே பார்த்ததோட இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 kg கெப்பாசிட்டியில் வரும், 60 kg, 100 kg கெப்பாசிட்டியில் வரும். ஆட்டோலாம் வச்சு வச்சு போய் சர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 kg கெப்பாசிட்டி மிஷின். இது ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து ஹையரண்ட் மாடல் வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட எல்லா மிஷினும் எல்லா கெப்பாசிட்டிலையும் மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. அது அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில் நம்ம கொடுப்போம். அமைச்சது எம்எஸ்ஸு, இதில் எஸ்எஸ்ஸு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இதில் என்னென்னா இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் மாறி என்னென்னா பிஎம்எஸ் டெக்னாலஜி, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த டெக்னாலஜிலலாம் இப்போ எல்லா மிஷினும் வந்துட்டுருக்கு நம்மளோடது. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியை ஜில இப்பெல்லாம் பண்ணுறது இல்லை, இப்போ நம்ம அந்த மாதிரி மாறியாச்சு. அப்போது நம்ம அதோட என்னதுன்னா பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, பேட்டரியோட டியூரேஷன். ஓகே. பேட்டரி பேக்கப் போட்டால் பேட்டரி பேக்கப்பை ஓகே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அந்த டெக்னாலஜி, பிஎம்எஸ் டெக்னாலஜி. எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், எவ்வளோ நேரம்? இதெல்லாம் குயிக் சார்ஜ். இப்போல்லாம் நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி 3 hours சார்ஜ். ஆமாம், 3 hours சார்ஜ் பண்ணால் 30-40 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும். நம்மளது எல்லா மிஷினும் 20 kg ஆகட்டும், 30 kg ஆகட்டும், 100, 300 எல்லா மிஷின்ஸுமே வந்து 30-40 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தா 300 kg கெப்பாசிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், சில பேர் ஆமாம் கஸ்டமருக்கு எப்படி நீடு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் வாங்கிக்குவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க போக வெளியூரில் இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? ஆ, கோயம்புத்தூரை தவிர்த்து மட்டும் இல்லாமல் வெளியூரில் உள்ள கஸ்டமருக்கு, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்தெல்லாம் கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க நீடு எந்த மாதிரியும் தேவை, வெயிங் ஸ்கேல் தேவைப்படுதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும், அதாவது கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் சில மாடல்ஸு சில ஸ்கேல்ஸு நம்ம பண்ணித்தரோம். ஒர்க் பண்ணி காமிச்சு வீடியோ காலில் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி சர்வீஸும் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ காலில் இருந்து ஆரம்பித்து இங்கே ஷோரூம் சர்வீஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணித்தரோம். அந்த ப்ராடக்ட் போகிற வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அது மூலியமாகவும் நம்ம வந்து கஸ்டமருக்கு மிஷின்ஸ் சப்ளை பண்ணுவோம். சார்ஜ் அவங்களுக்கு இல்லை, இது வந்து கஸ்டமரோடதாகவும் இருக்கும் எங்களோடதாகவும் இருக்கும். ஆர்டர் பண்ணுற பிராண்ட் நேமுக்குன்னு ஒரு மாடல்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாடல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 50 kg இருக்கும். 50 kg. ஓகே. இது கெப்பாசிட்டி 75 kg. இதெல்லாம் 500 kg வரும் கெப்பாசிட்டி. சிக்கன் ஸ்கேல் மாடலில் 500 kg கொடுக்குறோம் நம்ம. இது வந்து போர்ட்டபிள் டைப்பில் 500 kg நம்ம கொடுக்குறோம். இப்போ எனக்கு நல்லா டன் கணக்கில் வேணும். ஆ, அது நான் உங்களுக்கு காட்டுறேன், அது தனியாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஆ, அது அது அவங்க கஸ்டமைஸ் என்ன சைஸ் கேட்குறாங்க பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸாக பண்ணிக்கணும். நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலாக எதாவது இருக்காது? மிஷினை பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்க்குறக்கே ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்க்குறக்கே. ஆமாம், இது வந்து என்னென்னா வேயிங் மிஷினும் இருக்குது வித் பில்லிங்கும் இதிலே அட்டாச் இருக்குது. பில்லிலே வந்துடும். ஆமாம், எப்படி இங்கே பண்ணுற மாதிரியா? இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் மாடலு. ஓகே. இந்த மிஷின் இருந்ததுன்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், இப்போ வந்து நம்ம இந்த மிஷினுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவோம், ஆமாம், வேயிங் மிஷின் தனியாக சிஸ்டமேட்டிக்காக போவாங்க. இந்த மிஷின் வந்து ஒன்று வச்சா போதும், சிஸ்டம்லாம் தேவையே கிடையாது. இதுலேயே எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து 20,000 ஐட்டம் மெமரி பண்ணிக்கலாம்.
20,000 விட்டு மெமரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித் வைஃபை இம்பில்டு இருக்குது, வைஃபை உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் மூலிமா ஃபோன் மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அது கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ஆப்பும் கொடுத்துருவோம், அந்த ஆப்பில் நம்ம பார்க்கலாம், ஒரு க்ளவுட் ஆப்பும் கொடுத்துருவோம். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன சேல் ஆகுது, என்ன ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து வைஃபை மூலிமா நீங்கள் வந்து அதில் அப்டேட் ஆயிரும். நீங்கள் அதில் எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கேனரு, பார் கோட் ஸ்கேனரு, ஓகேண்ணா, அதையும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 30 கிலோ கெப்பாசிட்டியில் இந்த மிஷின் வருது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேவோடு வரும், எல்இடி டிஸ்பிளேவோடு வரும். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ் மாடல், ரொம்ப அட்வான்ஸு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வைக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த மிஷின் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, இது பார்க்கும்போது இது கற்றுக்க முடியாதா, நமக்கு யூஸ் ஆக அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் ஒரு மணி நேரம் இதுக்கு செலவு பண்ணிங்கன்னா போதும், கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் டைம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே சரி பண்ணி எடுத்துனாலுமே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கும் வாரண்டி எல்லாமே கொடுக்குறோம், இதுக்கும் ஒரு வருஷம் வாரண்டி எல்லாமே உண்டு. இதுலேயே கொஞ்சம் கம்மி ரேஞ்சில், இதுலேயே கம்மி ரேஞ்சு அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேட் அடிக்கிறோமோ இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதில் டூயல் கலர் டிஸ்பிளே வரும், ரெட்டும் வரும் க்ரீனும் வரும், சரிங்களா. அதே ஆமாம், பிரைட்டும் இருக்குது, டல்லு இருக்குது, சரிங்களா, பிரைட்னஸ் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன ரேட்டுங்கிறத அடிச்சிட்டிங்கன்னா வெயிட்டு வச்சிங்கன்னா அதுவே இங்கே ரேட்டு ஷோ ஆகிட்டே இருக்கும், கால்குலேட்டர் மாதிரி. நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆமாம், நம்ம கனெக்ட் பண்ண மனசில் போட்டு கனெக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. என்ன பொருள் அதோட பர் கேஜி என்ன ப்ரைஸு அதை அடிச்சிட்டோன்னா அது வந்து உங்களுக்கு ரேட்டு கால்குலேட் மாதிரி பண்ணி கொடுக்கும். இது அதில் 20 கிலோ கெப்பாசிட்டி இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும், ஹெவி. ஆமாம், ஓகே. இது 50 கிலோ கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெஜிடபிள் ஷாப்புக்கு இப்போ மெயினாக வாங்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப போகிறது இது வந்து மட்டன் ஸ்டாலுக்கு, சிக்கன் மட்டன் ஸ்டாலுக்கு, அது மீட் ஷாப்பு, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வெஜிடபிள் ஷாப்புக்கும் இது இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வாங்கணுன்ற மிஷினு. இதில் வந்து பேசிக் மாடல்னு ஒன்று சொல்கிறோம். இந்த பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேக் நோட்டு, நம்பர் ஆஃப் நோட்ஸு, ஃபேக் நோட்ஸு தான். ஆமாம், ஃபேக் நோட்டும் நம்பர் ஆஃப் நோட்ஸு. இப்போ நீ ஒரு 100 நோட்டு 50 நோட்டு வச்சுன்னா அது எவ்வளோ இருக்கோ அது மட்டும் காட்டும், அப்புறம் ஃபேக் நோட் கண்டுபிடிக்கும். இது வந்து அட்வான்ஸ் மாடலு, வேல்யூ ஆடட் மாடல் சொல்லுவாங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா நோட்டும் மிக்சிங் போட்டாலும் இதில் வந்து தனித்தனியாக 2000 லெவலில் இருக்குது, 1000 இல்லை, 500 லெவலில் இருக்குது, 200 லெவலில் இருக்குது, 100, 50, 10, 20 இதில் தனித்தனியாக எவ்வளோ இருக்குன்னு பிரித்து காமிச்சிடும். அதில் நம்பர் ஆஃப் பீசஸும் வரும், அப்புறம் டோட்டல் வேல்யூ வந்துடும் இதில் உனக்கு. ஆமாம், இதில் வந்து 3 டிஸ்பிளே வரும். இதில் பேசிக் மாடலில் எடுத்துகிட்டா 2 டிஸ்பிளே வரும், ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே வரும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வரும். ஓகேண்ணா, இதில் பார்த்துட்டா 3 டிஸ்பிளே வரும், ஃப்ரெண்டு ஒரு டிஸ்பிளே வரும், சைடில் ஒரு டிஸ்பிளே வரும், அதே மாதிரி இதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்பிளே வரும். இதில் போட்டு காட்டுறீங்க? ஆமாம், போட்டு காட்டலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங்காக வச்சுருக்கோம், தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். ஆமாம், வாய்ஸ்லேயும் சொல்லிடுறோம், வாய்ஸும் வந்துடும். இதில் பார்த்தோன்னா வெறும் இப்போ எத்தனை நோட் இருக்கோ 5 பீசஸ் இருக்குன்னா 5 நோட்டு மட்டும் காட்டும். ஓகேண்ணா, இதில் வந்து எனக்கு அதில் மாதிரி செப்பரேட் மாதிரி பிரித்து காட்டாது. ஆனால் இதுவும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எது வேணுமோ வாங்கி. இதான் இருக்க பெரிய சீசன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன டன் கணக்கில், 1 டன், 2 டன், 5 டன் அந்த மாதிரி இதுக்கு. இது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி மாடல்ஸ் இது. வெளியே பார்க்கும்போது, வெளியே மார்க்கெட்டில் பார்க்கும்போது நம்மகிட்ட இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பயங்கரமாக ஹெவியாக இருக்கும், ப்ரைஸ்லேயும் லோவாக இருக்கும். இதுலேயும் சைஸஸ் இருக்குது, கஸ்டமர் நீடு, எனக்கு இந்த சைஸஸில் வேணும், எனக்கு இந்த சைஸ் மாதிரி, ஆமாம், இத்தனை மீட்டரில் எனக்கு சைஸஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, இத்தனை கிலோ கெப்பாசிட்டியில் வேணும்னு கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணித்தரோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.5x2.5 சைஸு, அப்புறம் 1 மீட்டருக்கு 1 மீட்டருக்கு சைஸு, அந்த அப்புறம் 1200 mm × 1200 mm அந்த சைஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வெயிட் மிஷின்ஸும் கவர் பண்ணி முடிச்சாச்சு, அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.